பாப்பா எப்படி எக்ஸ்ட்ரானோ அதுபடி நடந்தது. எல்லாமே நல்லா நடிச்சவரே நல்லபடியா நல்லா இருக்கணும். எதிர்பார்த்தது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் தெரிஞ்சது. பயங்கர வெயில், எந்த வேக்காடும் சுத்தமாக இருக்காது. எல்லாருக்கும் நல்லா கலகலாக பேசுவாங்க, புதுசாக நல்லா அட்டாச் ஆகிடுவாங்க. இதுவே ஜாலியாக இதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஜாலியாக இருக்கிறோம். நீயே வாழ்க்கை என்பேன், இனி வாழும் நாட்கள் எல்லாம் நீயே போதும் என்பேன். உயிரே என் உலகமே, நீயே காதல் என்பேன். இனி ஜீவன் வாழும் முன்னால் நீயே வேண்டும் என்பேன். உயிரே என் உலகமே. சிரிக்கிறாளோ கொஞ்சம் சிதைகிறேன், நடக்கிறாள் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குமோ அதுக்கும் மேலே எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்துச்சு. சின்ன சண்டை வந்தால் ஒரு ரெண்டு நாள் பேசாமல் மேக்ஸிமம் இருக்கும், மூணாம் நாள் எங்கள் ரெண்டு பேருக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக பேசுவோம். அக்கா இல்லாத போது ஒரு அக்கா அடுத்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாமே ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சைலன்ஸ் வந்து ஒரு மிஸ்ஸிங் வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் அக்கா அங்கே போய் ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கும்போது அது உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கல்யாணம் பண்ண நாடு எங்க கூட தான் இருக்கான், அவங்க வீட்டில் இருக்கிறத விட எங்களோட தான் நிறைய இருக்கான். ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கோம், நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ். வி என்ஜாய், வி மிஸ் ஹர் அ லாட். லவ் யூ ஆர்த்தி, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். ஆர்த்தி நான் குழந்தையிலேருந்தே பார்த்துட்ருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஒரு பெரிய பொண்ணு தான், என் பொண்ணு அவ பெரிய பொண்ணு. ரொம்ப நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். பெருசாலாம் ஒன்றும் அவ்வளோலாம் ஒன்றும் அஃபெக்ஷன்லாம் இல்லை, சும்மா எதாவது சண்டை போடுறதுக்கு மட்டும் வச்சுக்குவேன். போயிட்டாலே சந்தோஷம்தான். அண்ணாவை கொடுமைப்படுத்தாம இரு, அண்ணாவை கஷ்டப்படுத்தாத கொண்டுருவான். பெண் கல்யாணம் பண்ணி போகிறதுலேருந்து எங்களுக்கு உள்ளுக்குள்ளே மனசுக்கு வருத்தம் இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் அது நீளக்கூடிய நிகழ்ச்சி தான். அதனால் வந்து ரொம்ப சந்தோஷம். போய் நீளூடி நல்ல தீர்க்காட்சியாக நீளபடியாக வாழணும்னு வாழ்த்துருக்கோம். தேடியே வந்து விட்டாள் தேவதை போலொருத்தி, நெஞ்சினை வாங்கிவிட்டாள் மல்லிகை பூமணத்தை. அப்பா பார்த்தால் திருச்ச முகமாக தான் இருக்கார். என்ன நீங்கள்லாம் யார் என்ன திட்டினாலும் போகக்கூடாது, நல்ல திருச்சமாக இருக்கு, சந்தோஷமா. அதே மாதிரி வாழ்க்கை முழுவதும் அது மாதிரியே இருக்கணும். கடைசி வரையும் யாரன கேட்க வைப்பாள் வெண்ணிலா பெண்ணொருத்தி, நூலன மாற வைப்பாள் காதலை ஏற்படுத்தி
கண்மூடி பாடவை பால் காதலை புகுத்தி அசையாமல் கண் ரெண்டும் பார்த்து நிறைய வந்து சண்டை போட்டுக்கோம் கூட. ஆனால் இப்போ யாருக்கும் சண்டை போடுறேன்னு தெரியல. நல்லா ஹாப்பியாக இருக்கு, ஜாலியாக இரு சித்தப்பா, சிவசங்கரி நல்லா பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு சங்கடம்னா நீ சாப்பாடு போட்டு கொடுக்கறது யாரு, நீதான் போட்டு தரணும். நீங்க யார் போட்டுருக்கோம் அறிவாயோ மனம் கொடுப்பாயோ பெண்ணே. ஹாய் முட்டை, ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாய் டி, என்னை பத்தி பேசி பேசி நல்லா சொல்றாங்க, என்னத்த பேசுறது, பேசணும்னு எப்படி என்ன பண்ணிட்ட, வெறும் என் கல்யாணத்துக்கு மறக்காம வந்துடும். ஓகே பாய், லவ் யூ. எனிவேஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாய் சிவா, ஹாப்பி மேரிட் லைஃப். எப்போ ஸோ வி வில் மிஸ் யூ, ஹாப்பி மேரிட் லைஃப். சந்தோஷமா இரு. ஹாப்பி மேரிட் லைஃப் சிவா.